எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நிலா வரும் நேரம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விளாக் தான். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு விளாக். என்னென்னா, நம்ம ஜஸ்வினுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. ஸோ இவரோட தேர்ட் பர்த்டே இது, என்ன சிரிப்பு. ஸோ எல்லோரும் ப்ளஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி டே எப்படி போகுது, இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுவாபுரிக்கு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அடுத்தது கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஜஸ்வினை நானும் கிளம்பிட்டோம். அவங்க அப்பா நானும் ஜஸ்வின் மூணு பேரும் போகிறோம். என்ன ஜஸ்வின், எங்கே போகிறோம்? மூணு பேர் அப்பா, மூணு பேர் அம்மா, நானும். எங்கே போகிறீங்க, எங்கே போகிறோம்? நம்ம மீஞ்சூரம், மீஞ்சூரம் கோயிலுக்கு போயிட்டு வரோம். ஓகே. எல்லோரும் எனக்கு விஷ் பண்ணுங்க, சொல்லு. பண்ணுங்க, எனக்கு என்ன ப்ளஸ் பண்ணுங்க, என்ன விஷ் பண்ணுங்க. நம்ம சேனல் பேர் என்ன? யமனியோம். சொல்லு அம்மா, எப்படி சொல்லுவேன்? யமனியோம் நிலா வரும் நேரம். ஓகே. ஸோ என்டர் ஆகிட்டோம் சிறுவாபுரிக்குள்ளே. ஸோ இங்கேருந்து நம்ம லெஃப்டில் திரும்பணும் அப்படின்னா வந்து பெரிய வேல் இருக்கும் என்ட்ரன்ஸ்லேயே. ஸோ மரத்த அளவுக்கு இருந்துச்சு அந்த வேல். அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே போகணும். ஸோ போகிற வழியெலாம் வந்து எனக்கு அந்த லொக்கேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இப்போ தான் நாற்று நட்டுருக்காங்க வயலில், அந்த நெல்லெல்லாம் செடியெல்லாம் வளர்ந்துருக்கு. ஸோ பயிர் வளர்ந்துருக்கு, பார்க்கறதுக்கே அவ்வளோ பச்சை பசேல்னு அழகாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சின்ன கிளிப்பிங் எடுத்தேன். அப்புறம் வாழைத்தோப்பு, இது இந்த வாழைத்தோப்பு, இந்த மாங்காய் தோப்பு, இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். அண்ட் போகிற வழியிலாம் வந்து ஃபுல்லாகவே வயல் தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் போகிற வழியெல்லாம் அமைதியான இடம். ஸோ என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரு ஆனோடனே கோயில் பார்த்திங்கன்னா ஷேட் நெட்லாம் போட்டிருக்காங்க. கும்பாபிஷேகத்துக்காக பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் ஷேட் நெட் போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே போயிட்டு காட்டுறேன். உள்ளே பார்த்திங்கன்னா தேங்காய் பழம் எதுவுமே அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வெளியவே 2 நெய்தீபம் மட்டும் ஏற்றி வச்சிட்ருக்கேன். இப்போது கொரோனா டைம்னால் உள்ளே எதுவுமே அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. குழந்தை பேரில் ஒரு அர்ச்சனை கூட பண்ண முடியல. சரி, நம்ம மனசார கடவுளை வேண்டிக்கலான்னு சொல்லிட்டு நெய் விளக்கு ஏற்றிட்டுருக்கேன். ஸோ அதை ஏற்றி முடிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போகிறேன். உள்ளே வந்து வீடியோ எப்படின்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் கோயில். ஸோ பெருசாக இப்போ வந்து காலியாக இருக்குது கொரோனா டைம்ன்றதுனால. ஆனால் ஃபுல்லாக ஜடங்க, அந்த கம்பிக்குள்ளே ஃபுல்லாக ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு 4 மணி நேரம்லாம் ஆகும் போய் சாமியை பார்க்குறதுக்கு, அந்தளவுக்கு க்ரௌடு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நாங்கள் போகும்போது ஒரு க்ரௌடுமே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு சாமியை மட்டும்தான் பார்த்தோம். ஸோ கீழே இறங்கிட்டால் சன்னிதானம் வந்துடும். நாங்கள் இறங்கி போயிட்டுருக்கோம், போயிட்டு சாமியை மட்டும் பார்க்கலாம். அங்கே வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. சரி, ஓகே, பார்க்குறேன். வீடியோ எடுக்க விடலை. சரி, சாமி எனக்கு பின்னாடி இருக்கிறேங்க அந்த சாமி, அங்கே சாமி இருப்பாங்க. நாங்கள் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இது வந்து கோயிலோட கொடிமரம். ஸோ கொடிமரத்தை பார்த்து கும்பிட்டுட்டு கோயிலை சுற்றுறதுக்கு கூட அலோட் பண்ணலை. ஸோ நேராக வெளியே வந்துடுவோம். இப்போது ஃபோட்டோ எடுக்காதீங்க, வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு செல்ஃபி எடுக்கிறேன்னு நினச்சி எங்கள் வீட்டுக்காரர் அப்படியே அட்டென்ஷனில் நிற்கிறாரு. சரி, ஓகே. என்ன சவுண்டு பார்க்குறீங்களா? தூக்குநாங்குருவி. எப்படி கூடு கட்டியிருக்கு பார்த்தீங்களா? ஒரே மரத்தில் எத்தனை கூடு பாருங்க, ஃபுல்லாக தூக்குநாங்குருவி கூடு தான். அழகு மரத்தில் தொங்கிட்டுருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது முடிச்சுட்டு நான் ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டுருக்கேன். வீட்டுக்கு வந்து அது என்னன்னு சொல்கிறேன். சார் பாருங்கள், அப்படியே கண்ணாடிலாம் போட்டு மாஸ்க் போட்டு ஹீரோ மாதிரி போயிட்டுருக்காரு. மாஸ்க் இல்லாமல் வெளியே வரவே முடியல. எனக்கு பைக்கில் போகும்போது மாஸ்க் போடுறது பிடிக்கல. ஸோ கழட்டிட்டேன். ஸோ இப்போ தான் வந்தோம் கோயிலுக்கு. போயிட்டு வர வழியில் முக்கியமான ஒரு வேலையாக போயிருந்தோம். என்ன வேலைன்னா, இங்கே பாருங்க, இது வந்து எங்கள் ஜஸ்வின் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போ எடுத்த ஃபோட்டோ. அது தேர்ட் பர்த்டேக்கு தான் போய் வாங்கிட்டு வரோம். இப்போ தான் நாங்கள் அதை ஃபஸ்ட் டைம் பார்க்கவே போகிறோம். ஸோ இதுதான் டைம் கழிச்சிது பர்த்டேக்கு எடுத்த ஃபோட்டோவே இப்போ தான் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஃபோட்டோ நம்ம ஆல்பம் ஃபோட்டோனா அவங்க இந்த ஃபோட்டோ வந்து
காம்ப்ளிமெண்ட்ரி கொடுப்பாங்க அந்த ஃபோட்டோ இது ஸோ இதான் என் ஜஸ்வினோட பர்த்டே ட்ரெஸ்ஸு ஃபர்ஸ்ட் பர்த்டே கேட்டது சார் இப்போ நல்லா வளர்ந்துட்டாரு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோட்டோ வந்து நாங்கள் மொபைலில் எடுத்துருந்தோம் ஆக்சுவலாக சும்மா நான் வீட்டில் இது அவனுக்கு வேஷ்டி கட்டி இது மாதிரி பண்ணேன் ஸோ ஃபோனில் இருந்த ஃபோட்டோ கொடுத்து அவங்கக்கிட்ட சின்னதாக ஒரு ஃப்ரேம் போட சொன்னேன் அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் தான் நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணோம் ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு லஞ்ச் தான் பண்ண போகிறேன் சரி வாங்க என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் லேட்டர் ஸோ ஃபைனலி இப்போ வந்து கேக் கட்டிங் டைமுக்கு வந்திருக்கோம் ஸோ எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகியிருக்காங்க கேக் கட் பண்ணிடலாம் கேக் கட் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் காத்துட்ருக்கு அண்ட் அதை நீங்களே பார்ப்பீங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரி இப்போ கேக் கட் பண்ணலாம் ஆ ஓகே ஜெச்சிங்கப்பா ஹே ஹாப்பி பர்த்டே ஏனென்றால் உன் பிறந்தநாள் உலக பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன் உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன் ஏனென்றால் உன் பிறந்த நாள் ஏனென்றால் உன் பிறந்த பறவைகளை பாடச் செய்வேன் இலையெல்லாம் கைகள் தட்ட அதில் வெல்லும் பறவை ஒன்றை உன் காதில் கூவச் செய்வேன் உன் மலையில் கூடு கட்டிட கட்டளையிடுவேன் அதிகாலை உன்னை எழுப்பிட உத்தரவிடுவேன் தள்ளு காமி தள்ளு கொஞ்சம் என்ன கிஃப்ட் ஜெஷினே உனக்கு பெரிய கிஃப்டா இரு ஹெல்ப் பண்ணுங்கப்பா பிரிக்கிறதுக்கு பையன் தேங்க்யூ சொல்லு சித்தப்பாக்கு One hour later. So
இன்னைக்கு டே வந்து கேக் கட்டிங்லாம் முடிஞ்சு ரொம்ப ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக போச்சு. அண்ட் என்ன தான் என்ஜாய்மெண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனசுக்கு நிறைவாக ஒரு விஷயம் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விஷயத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு கண்கள் காப்பகத்திற்கு காலை உணவு வழங்கப்பட்டது. இன்று நமது காப்பகத்திற்கு காலை உணவு வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். மேலும் திரு ஜாஸ்வின் ரியோ அவர்களின் குடும்பம் சீரம் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் நீண்ட ஆயுளோடும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுமென்று எல்லாமல்ல இறைவனை வாழ்த்தி வணங்குகிறோம். நன்றி. யாருக்கு இல்ல அத கடந்து போகணும் மெல்ல ரெக்கைய விரிச்சு செல்ல ஒரு பானமா இல்ல வெண்ணிலா ஒன்னே ஒன்னு சூரியனும் ஒன்னே ஒன்னு வாழ்க்கையும் ஒன்னே ஒன்னு வாழ்ந்து பாரம்மா. பூவென்றால் வாசம் எடு தீ என்றால் தீபம் எடு எதிலுமே நன்மை உண்டு ஆழ்ந்து பாரம்மா. அடக்கோடை ஒரு காலம் குளிர்வாடை ஒரு காலம் இது காலம் தரும் ஞானம். அட இன்பம் ஒரு பாடம் வரும் துன்பம் ஒரு பாடம் இது ஏற்றுக்கொண்டு போனால் மனம் எப்போதும் பாடும். மனசாட்சி என்பது ஆட்சி செய்கையில் வீழ்ச்சி இல்லையம்மா. உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்ன ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து செய்கிறத வந்து உங்களுக்கு சொல்லணும் தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. அண்ட் இதை பார்த்து யாராச்சும் ஒருத்தர் இன்ஸ்பயர்ட் ஆகி இது மாதிரி ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நல்ல தாட்டில் தான் நான் இந்த விஷயம் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். நான் உங்களோட அட்ரஸும் வாட்ஸ்அப் நம்பர் அப்புறம் கூகுள் பே நம்பர்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி நீங்களும் சந்தோஷமாக இருந்து பாருங்கள். ஸோ இந்த ஃபீல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யாராலையுமே அந்த ஒரு ஃபீல் கொடுக்கவே முடியாது. ஜஸ்வின் என் பையனுக்கு நான் இன்றைக்கி பண்ண பர்த்டே கிஃப்ட்லேயே இதுதான் ரொம்ப பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா காசு பணம் சொத்து இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போயிடலாம் நம்ம பசங்களுக்கு, ஆனால் புண்ணியம் பிளெஸிங்ஸ் பெரியவங்களோட பிளெஸிங்ஸ்லாம் கிடைக்கிறது, அதுவும் மூஞ்சி முகம் தெரியாத யாரோ ஒருத்தவங்க வாழ்த்துறது கண்டிப்பாக கிடைக்காத ஒன்று. ஸோ அந்த வகையில் பெரிய கொடுப்பனையாக நினச்சிருக்கேன் நான். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப நிறைவாக இருக்குது மனசுக்கு. ஸோ இந்த நிறைவோடையும் இந்த வீடியோவையும் நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ, பை பை அண்ட் டேக் கேர்.